ஒரு சிட்டுக்குருவி தன் முட்டையை எடுத்து செல்லும் வழியில் கடலை கடக்க நேரிட்டது. அப்போது வாயிலிருந்த இடறி அதன் முட்டை கடலுக்குள் விழுந்து விட்டது. உடனே தன் முட்டையை எப்படி மீட்பது என்று எண்ணிய போது, எப்படியாவது தன் முட்டையை மீட்டு தன் குழந்தையை காப்பாற்ற வேண்டும் என்பதே ஒரே குறிக்கோளாக இருந்தது அந்த சிட்டுக்குருவிக்கு. உடனே தன் சிறகால் நனைத்து கடல் நீரை அப்புறப்படுத்த வேண்டும் என்ற முயற்சியில் ஈடுபட்டு வெகு விரைவாக தன் கடமையை ஆற்றி கொண்டிருந்தது. அப்போது அந்த வழியில் நாரதர் பயணித்தார். சிட்டுக்குருவியின் செயலை கண்டு மிகவும் ஆச்சரியமடைந்த அவர், என்ன காரணம் என்று சிட்டுக்குருவிடமே கேட்டுவிடலாம் என்று எண்ணி அதன் அருகில் சென்று, என்ன காரியம் செய்கிறாய் என்று வினவினார். அதற்கு சிட்டுக்குருவி தன் முட்டை கடலில் விழுந்து விட்டதாகவும் அதை காப்பாற்ற கடல் நீரை அப்புறப்படுத்துவதாகவும் கூறிவிட்டு தன் செயலில் முகாமியாக செயல்பட்டு கொண்டிருந்தது. இதனை கேட்ட நாரதர், உனக்கென்ன பைத்தியமா, நீயோ மிக சிறிய சிட்டுக்குருவி, கடலோ மிகவும் பெரியது, நீ கடலின் தன்மை தெரியாமல் வெட்டி வேலை செய்து கொண்டிருக்கிறாய் என்று கூறினார். கடல் நீரை சிட்டுக்குருவியின் சிறகால் அப்புறப்படுத்த முடியுமா? மேலும் இதற்கு உன் வாழ்நாள் முழுவதும் செயல்பட்டால் கூட போதாது, இது வீண் வேலை என்று கிண்டலும் கேளிக்கையுமாக கூறினார். ஆனால் சிட்டுக்குருவியோ நாரதர் உரைத்ததை கண்டு கொள்ளாமல் தன் முழு கவனத்தையும் கடல் நீரை அப்புறப்படுத்தும் வேலையிலே தொடர்ந்து ஈடுபட்டு கொண்டிருந்தது. நாரதற்கு கோபம் மேலோங்க குருவிடம் தன் அறிவை பயன்படுத்தி விளக்கம் கொடுக்கிறார். அதை கேட்ட குருவி, என் குழந்தையை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு இப்போது என்னுடையது. வாழ்நாள் முழுவதும் போராடி பார்ப்பேன். என் குழந்தையை காப்பாற்றியதில் வெற்றி அடைவேனா இல்லையா என்பது எனக்கு தெரியாது. ஆனால் என் மூச்சு இருக்கும் வரை தொடர்ந்து முயற்சிப்பேன் என்று உறுதிபட கூறியது. சிட்டுக்குருவியின் உறுதியான பதிலை கேட்ட நாரதர் எதுவும் சொல்லாமல் சென்று விடுகிறார். சிட்டுக்குருவி தன் கடமையில் மட்டும் சோர்வடையாமல் தொடர்ந்து தம் பணியை முழு ஈடுபாட்டோடும் அர்ப்பணிப்போடும் செய்து கொண்டிருந்தது. கிருஷ்ணனை காண சென்ற நாரதர் சிட்டுக்குருவியின் கதையை கூற, அங்கே கருடன் உறங்கிக் கொண்டிருப்பதை கண்ட கருடனிடம், உன் இனத்தை சேர்ந்த சிட்டுக்குருவி அங்கு தன் குழந்தையை காப்பாற்றும் வேலையில் போராடி கொண்டிருக்கிறது, நீயோ இப்படி உறக்கம் கொண்டிருக்கிறாய் என்றார். இதனை கேட்ட கருடன், அப்படியா சங்கதி என்று உடனே கடலை நோக்கி பறந்தது. இதனை பார்த்த நாரதருக்கு இன்னும் கோபம் அதிகமாகியது. நாரதர் கிருஷ்ணனிடம், நீங்கள் எடுத்து செல்லக்கூடாதா? பாவம் அந்த குருவி எப்படியும் தன் முயற்சியில் வெற்றி பெறப்போவதில்லை, எதற்கு இந்த வீண் முயற்சி செய்கிறாய்? இப்போது துணைக்கு கருடன் வேறு சென்று விட்டது, அடுத்த வேளையை கவனி என்று ஆறுதல் சொல்லலாம் தானே என்று கிருஷ்ணனிடம் முறையிடுகிறார் நாரதர். இதை கேட்ட கிருஷ்ண பரமாத்மா, சற்று பொறுத்திருந்து பாரும் நாரதா என்று கள்ளச்சிரிப்பு சிரித்து கொண்டே இருவரும் என்ன நடக்கிறது என்று நோட்டமிடுகிறார்கள். அங்கு சென்ற கருடன் தன்னுடைய பெரிய இரு சிறகை கொண்டு இரு பக்கமும் கடல் நீரை அப்புறப்படுத்தியது. கடலின் ஆழத்தில் இருந்த முட்டை சிட்டுக்குருவின் கண்ணில் பட உடனே வாயில் கவ்விக்கொண்டு கருடனுக்கு நன்றி கூறி சிறகடித்து பறந்து தன் வேலையை செய்ய கிளம்பிவிட்டது. கருடனும் கிருஷ்ணனை நோக்கி பறந்து சென்றது. இதில் கவனிக்க வேண்டியது யாதெனில், சிட்டுக்குருவி தன் முட்டை தவறிய போது தடுமாறாமல் தன் கடமையை செய்தது, கருடன் தன் கடமையை செய்தது. நன்றி நவிழ்தலோடு கதை முச்சு பெற்றது. அதனதன் கடமையை செய்வதற்கு எந்த பாகுபாடும் ஏதோரு நிபந்தனையும் இல்லை என்று பறவையினங்களுக்கு தெரிந்தளவு மனிதர்களுக்கு தெரியவில்லை என்பதே மறுக்க முடியாத உண்மை. பிரச்சனை வந்தால் சோர்ந்து போவதும், அதே நினைத்த கவலை மட்டும் பட்டு காரியத்தில் கவனம் இல்லாமல் இருப்பதுதான் மனிதனின் அவல நிலை. சிட்டுக்குருவிக்கு இருக்க சிறு முயற்சியும் தன்னம்பிக்கையும் இருந்தாலே போதும், வாழ்க்கை வசப்பட்டுவிடும். சிந்தனை செய்து தெளிவு பெறுவோம். நன்றி, வணக்கம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கோ, இதே மாதிரி பல நல்ல பதிவுகளை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறந்துடாதீங்க. எங்களுடைய பதிவுகள் எல்லாம் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேர சைடில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.